கூட பிறந்த அண்ணனையே நம்ப முடியாமல் இங்கே ஒரு சம்பவம் பைபிளில் இன்றைக்கி வாசிக்கிறீங்க. ஆமாம், உன் கூட பிறக்காத உனக்கு சம்பந்தம் இல்லாத எவனையோ ஒருத்தன் அண்ணன் அண்ணன்ட்டு நம்பிட்டு இருக்காத. ஆமாம், ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுங்கிற பேரில் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்ட்டு சில ஆட்கள் பழகிட்டு இருக்கிறாங்க. யாராவது சில நேரங்களில் எங்கள் சபைக்கும் சில கூப்பிட்டு வருவாங்க. யாருன்னு கேட்டால் ஃப்ரெண்டு, இந்த ஃப்ரெண்டுன்னு சொல்கிற வார்த்தைகள், அண்ணா யாருன்னு கேட்டது அண்ணா, யாரு தங்கச்சி, இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உன்னில் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பேன் நிச்சயமா, உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீருயர்ந்த அடைக்கலத்தில். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பேன் நிச்சயமா, உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீருயர்ந்த அடைக்கலத்தில். யேசுவா யேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். யேசுவா யேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பின் நிச்சயமா, உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீருயர்ந்த அடைக்கலத்தில். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 சாமுவேலின் புத்தகம் 13 அதிகாரம். இதற்கு பின்பு, இதற்கு பின்புன்னு எதை சொல்கிறோம், 12 சம்பவத்துக்கு பின்பு. அப்போ 12 சம்பவத்துக்கு பின்பு அப்படின்னு வரும்போது, 12 நடந்த சம்பவம்னு பத்சேபாலத்து நடந்ததான தப்பு, அதை நாத்தான் திகசி எச்சரிக்கிறார். அதற்கு அவன் அதை உணர்த்தப்படுகிறான், அதற்கு அதை அறிக்கையிடுகிறான், ஒத்துக்கொள்கிறான். அதனால் பிறந்த குழந்தை செத்து போகுது. அதற்கப்புறம் கர்த்தர் அவனை என்ன செய்கிறார், ஆனால் அதுக்கு ஒரு தண்டனையான எச்சரிப்பு, இனி உன்னுடைய குடும்பத்துக்குள்ளேயே பட்டயம், இனிமேல் உனக்கு யுத்தங்கள் நேரிடும், அடுத்து அங்கே பட்டயம் உன்னை விட்டு விலகாதிருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து அங்கே சொல்லும்போது என்ன என்ன சொல்ல வரா, என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்து ஒரு நீ இந்த தப்பை நீ வந்து மறைமுகமாக ஒளிப்படுத்த செஞ்சா, இந்த தப்பு நீ வெளியரங்கமாக நீ உனக்கு செய்யப்படும், நீ அதை நிமித்தம் நீ வேதனை அனுபவிப்பாய் அப்படின்னு சொல்லப்பட்டுருச்சு. இப்போ அடுத்து இங்கே என்ன என்ன நடக்குது, என்ன நடக்குது அப்படின்னா, அதில் குழந்தை பிறக்குது, பேர் சாலமோன் பேர் இருக்கிறாரு. சாலோம் அதுலேருந்து வந்ததான பேர், சமாதானம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எதிதியான்னு நாத்தான் தீர்க்க பேர் வைக்கிறாரு, தேவனுக்கு பிரியமான, யெகோவாவுக்கு பிரியமானவன். இந்த சம்பவம் அப்படி நிறைவடையும் போது, இதற்கு பின்பு உடனடியாகவே தாவீது செய்த பாவத்துக்கான அந்த விளைவுகளை 13, 14, 15 அதிகாரங்களில் தொடர்ந்துள்ள அதிகாரங்களில் பார்க்குறோம். என்ன நடந்துச்சு, இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாய் அப்சலோம் அடுத்த சம்பவத்தை சொல்ல வர்றார். அப்போ ஒவ்வொரு அதிகாரமும் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை அது வந்து முக்கியப்படுத்தி ஒவ்வொரு அதிகாரம் இருக்குது. இங்கே என்ன பார்க்குறோம், தாவீதின் குமாரனாய் அப்சலோம், அப் சாலோம், அப்னா அப்பா, சாலோம்னா சமாதானத்துக்கே அப்பா. அப்போ அவனை பார்த்து அப்சலோம்னா யாருன்னா, ஏன் அவன் பேர் வந்து சமாதானத்துக்கே அப்பன்னு பேர், ஆனால் அவன் ஒரு குழப்பவாதி. அப்சலோம் அவன் சமாதானத்துக்கு அப்பான்னு பேர் வச்சுருந்தோம், அவனால் தாவீதுக்கு சமாதான குறைச்சல் ஏற்படுவதுக்கு காரணமாக இருந்த மாதிரி தான் இந்த அப்சலோம். சரி, அவனுக்கு தாமார்னு ஒரு சௌந்தரியமான ஒரு சகோதரி ஒருத்தன் இருந்தான். பின்னால் வாசிப்போம், அவனுக்கு தாமார்ங்கிறதான ஒரு பெண்ணு ஒரு மகளும் இருந்தாங்கிற விஷயத்தையும் நாம் பின்னால் வாசிப்போம். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன்னு இன்னொருத்தன், இன்னொரு சித்தி மகன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சித்தி மகன், அதாவது தாவீதனுடைய இன்னொரு மனைவியினுடைய மகன் பேர் அம்னோன்னு ஒருத்தன். அவன் வந்து இந்த பிள்ளை மேலே தங்கச்சி, அவனுக்கு முறையான தங்கச்சி முறை, அது மேலே ஒரு மோகம் கொள்கிறான். அவன் மேலே ஒரு இச்சை வருது, ஒரு காதல் வருது. யார் மேலே காதல் வருது, தன்னுடையதான தங்கச்சி முறை உள்ளதான அப்பா. அப்பா ஒரு அப்பா வந்து ஒன்று தான், அப்பாவுக்கு பிறந்தது தான், தாவீதனுடைய மகள் தான் தாமார்.
ஆனால் அதே சமயம் அப்பா ஒன்று அம்மா வந்து வேறு. அப்போ அப்போ சித்தி மகான்னு கூட சொல்ல முடியாது, தன்னுடைய சொந்த சகோதரி. அந்த மேலே அவனுக்கு ஒரு காதல் வருது, அதனால் ஏக்கம் கொண்டு வியாதிப்படுறான். அந்த பிள்ளை கல்யாணம் கட்டாத வாலிப பிள்ளை, அவனுக்கு பொல்லாப்பு செய்கிறதுக்கும் இவனுக்கு முடியலை. ஆனால் அவனுக்குள்ள ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு அவள் மேலே உண்டாயிடுச்சு. அப்போ அவனுக்கு இன்னொருத்தன் அம்னோனுக்கு தாவியனுடைய தமையன் சிமியாவின் குமாரனா யோனதாப்னு இன்னொருத்தன், அவன் ஒரு சொந்தக்காரன் தான். எல்லாம் அந்த சொந்தக்காரங்கள் தானே அந்த குடியிருப்பில் இருப்பான்வ. அவனை கேட்குறான், அவன் பேர் யோனதாப், அவன் ஒரு சிநேகிதன், அவன் ஒரு மகா தந்திரவாதி. தந்திரவாதின்னா நிறைய நல்ல ஆலோசனை சொல்லுவான், ரொம்ப விவரமாக ஆலோசனை சொல்லுவான், ரொம்ப விஷயமா ஏதாவது இந்த தப்புலாம் விவரமாக தப்பு செய்வான். தப்பு செஞ்சுட்டா விவரமாக தப்பிக்கிறதுக்கு வழியை சொல்லி கொடுப்பான். அவன் மகா தந்திரவாதி. அவன் இவனை பார்த்து, என்னப்பா நீனே நாளுக்கு நாள் இப்படி மெலிஞ்சு போயிட்டு இருக்கே என்னன்னு சொல்ல மாட்டாயன். அவன் சொல்கிறான், அதே ஏன் கேட்குற, அப்சலோனுடையதான எங்கள் அண்ணன் அப்சலோனுடையதான தங்கச்சி தாமார் மேலே எனக்கு ஆசை வச்சுருக்கேங்கிறான். அப்போ சொல்கிறான், அப்போ நீ என்ன செய்ய, உன் வியாதிக்கார மாதிரி படுத்துக்கோ, உங்கள் அப்பா வந்து கேட்பார் என்னன்னு. அப்போ தங்கச்சி கையினால் நான் சாப்பிட விரும்புகிறேன்னு சொல். அப்போ உங்கள் அப்பா அப்படியே நினச்சிவார், உன் தங்கச்சியே வீட்டுக்கு அனுப்புவார். அப்படி அனுப்பும்போது நீ என்ன செஞ்சிரு, அந்த பிள்ளைக்கு கண்ணாமா பணியாரில் பண்ணு, எனக்கு ஒரு தோசை சுட்டுத்தா, பணியாரம் சுட்டுத்தா, போண்டா சுட்டுத்தான்னு இதை கேளு. அவள் செஞ்சு வரும்போது நீ என்ன செஞ்சுக்கோ, அவளை நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறோ அதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல். அதே மாதிரி என்ன செஞ்சிட்டான், அதே மாதிரியே தாவீது வந்தால் இந்த எந்த மகா தந்திரவாதி சொல்ல ஐடியா சொல்லிக்கிறான் பாருங்கள். பாவம் செய்கிறதுக்கு ஐடியா சொல்லி கொடுக்குறமே விளங்காமல் போயிடுவான். அவனுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை வரும், அவனுக்கு இந்த மனுக்கு என்ன தண்டனை வந்துச்சுன்னு தெரில. யார் அவன் பேரனது, யோனதாப்பினுடைய மகனாகிய யோனதாப். இந்த யோனதாப்புக்கு என்ன தண்டனை வந்துச்சுன்னு தெரியல, அது பைபிள் அது அவனை சுட்டி காட்டலை. சரி போட்டோம். அப்போ என்ன செய்யறான், அது மாதிரி அந்த சொன்ன உடனே அதே மாதிரி தாவீதை அனுப்புகிறாரு. அவனும் என்ன செய்கிறான், செய்து கொடுக்குறா. அப்புறம் முதல்ல வேண்டாங்கிறான், உள் அறைக்குள்ளே கொண்டு வாங்குறான், கொண்டு வர்றான். அப்படி கொண்டு வரும்போது என்ன செய்கிறான், அங்கே அவளை பிடித்து என்ன செய்கிறாங்க, அவளை என்ன செய்கிறான், அவமானப்படுத்தி விடுறான். அதை 12 சொல்லுது அந்த சகோதரி, அண்ணன் என்னை அவமானப்படுத்தாதண்ணே, அண்ணா என்னை அவமானப்படுத்தாதண்ணா, இந்த சத்தம் எங்கேயோ கேட்டது போல் இருக்குது அல்லவா. இன்றைக்கும் இதே போல இருக்கிறான், இது இப்படிப்பட்டதான சத்தங்கள் அவனுக்கு தேசத்தின் மூளை முடுக்குகள் இருந்து கேட்கத்தான் செய்யுது. அண்ணே என்னை அவமானப்படுத்தாதண்ணே, இப்படி நீ செய்யக்கூடாதண்ணே, இது மதிகட்ட காரியம், நீ இதை இப்படி செஞ்சிட்டீன்னா நான் வெக்கத்தோடு எங்கன்னே போவேன், மதிகட்ட ஒரு உணவு போல் நீயும் ஆயிடுவையே, நீ ராஜாவோடு பேசு, ஒருவேளை கல்யாணம் கட்டணும் விரும்பினா அப்பாட்ட சொல்லு, அப்பா என்ன சொல்கிறான்னு கேளு. ஆனால் அவன் பலவந்தமாய் பிடித்து அந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, கற்பழித்தான்னு சொல்லப்பட்டு. அதோட முடியல, கல்யாணம் கட்டுமான்னு பார்த்தா அவளை வெறுக்க ஆரம்பிச்சிட்டான், வெளியே போ அப்படின்ட்டான். அடுத்த நிமிஷமே போயிடுன்ட்டான். அவள் சொல்கிறான், ஐயோ முன்ன செஞ்சதை விட பின்ன செய்கிறது காரணம், கடைசியில் அவள் என்ன வேலைக்காரனை கூப்பிட்டு வெளியே தள்ளி கதவை போட்டுன்ட்டான், வெளியே தள்ளிட்டாங்க. அவள் பல வருணமான அண்ணன் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப வித்தியாசமாக நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தா. இந்த கதையெல்லாம் கேட்டும், இந்த கதைகள்லாம் எதுக்கு இருக்கு, இன்னைக்கு நடக்குது இந்த மாதிரி. அவள் அண்ணன்னு நினச்சி நம்பி பல வருண விதம் வந்து நல்லா அழகாக உடுத்தி அண்ணனுக்குன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக வந்திருப்பான். அண்ணன் இப்படி கேவலமான காரியத்தை செஞ்சிட்டான் அவளுக்கு. அவள் சாம்பலை மாறி போட்டுக்கிட்டு அழுதுட்டு அவனா உடனே அவன் அண்ணன் அப்சலோன் கேட்குறான், என்ன இப்படி அழுதுட்டு வர்ற என்னன்னு, அம்னோன் வீட்டுக்கு போயிருந்தி என்ன நடந்துச்சுன்னு. அப்போ காரியத்தை அண்ணன்ட்ட சொல்கிறான். அப்சலோன் சொல்கிறான், நீ மனசில் அமைதியாயிரு, மனசில் வைக்காத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேள்விப்பட்ட போது தாவீது நிருபத்தனாசனம் வெகு கோபமாக எரிந்தான். என்ன செய்ய எரிந்து என்ன செய்ய, அவன் எதை விதைச்சானோ அதை பறக்கிறான். அப்புறம் அப்சலோம் அம்னோனுடைய நன்மையும் பேசலை, தீமையும் பேசலை. அம்னோனை வந்து உடனடியாக தன்னுடையதான அந்த காழ்ப்புணர்ச்சியை அவன் காமிச்சிக்கல. ஆனால் சகோதரியாய் தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தின் நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். 22 உள்ளத்தில் அவனை பகைச்சிட்டான். 2 ஆச்சு, அமைதியாக விட்டுட்டான். 2 ஆன உடனே அப்சலோம் எப்ராஹிம் சமீபமான பாலாத் சோரில் ஆட்டில் வச்சு ஆடுகளை மயிர்கத்திருக்கிற நேரம், ராஜகுமார் எல்லாரும் வாங்க விருந்துக்கு வாங்கன்னு எல்லாரையும் அவருடைய அப்பாவுக்கு பிறந்த எல்லா பிள்ளைகளும் எல்லா அம்மாமார் சித்திமார் பெரியம்மார் எல்லா பிள்ளைகளும் கூப்பிட்டுருக்கான். எல்லாம் வந்து விருந்துக்கு அழைக்கிறான். ஆட்டில் வச்சு மயிர்கத்திருக்கேன், அப்பாட்டையும் போய் கேட்டுட்டான், அப்பா எல்லாரும் கூப்பிடணும், வேண்டாம் அப்பா அப்படி எல்லோரும் வேண்டாம், உனக்கு ரொம்ப செலவாகுங்கிறான். இல்லை இல்லை பரவாயில்ல, ஆமாம் எல்லோரும் வரணும் அப்படின்ட்டான். தாவீதையும் சேர்த்து கூப்பிட்றான், நான் அவன் போகலை.
அப்போ அங்க குறிப்பாக கேட்குறேன், அம்னோனாவது எங்களோட வரும்படி அவனுக்கு உத்தரவு செய்யுங்கிறாங்க. ராஜா அவன் உன்னோட ஏன்ப்பா வரணும் தெரியுது, இவருக்கு தெரியுது ஏன்ப்பா அவன் வரணும் வேண்டான்னு. இல்லை இல்லை அவன் கட்டாயம் வரணும், அவனை ரொம்ப நேசி என்ன சொன்னானோ தெரில, என்னென்ன வார்த்தையை சொல்லி கடைசியில் கூப்பிட்டான். அவன் தான் வேலைக்காரனை பார்த்து இந்த பையன் அம்னோனை எல்லோரும் திராட்சை ரசம் குடித்து எல்லாம் ஆமாம் கழிப்பாக இருக்கும்போது நான் அடியுங்கள்னு ஒரு சத்தம் போடும், அம்னோனே அடியுங்கள் அப்படின்னு நான் சத்தம் போட்டு சொல்லுவேன். உடனே நீங்கள் பயப்படாமல் என்ன செஞ்சுருக்கேன், அவனை கொன்று போட்டுடுங்க, நான் தானே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம் எங்கள் அப்பாட்ட நான் பார்த்துக்கிறேன், அவன் எனக்கு செஞ்ச தீமை ஒன்று இருக்குன்ட்டு திடன் கொண்டு தைரியமாக இருங்க ஆட்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதே மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க, அப்சலன் வேலைக்காரனுக்கு அம்னோனுக்கு செஞ்சாங்க. ராஜகுமாரெலாம் எந்திரிச்சு ஐயோ ஆமாம் எல்லாரையும் கொன்றுவான்னு நினச்சி எல்லோரும் நினச்சிடறாங்க, பயந்து ஓடுறாங்க. அப்போ வழியில் இருக்கும்போது அதுக்கு இடையில பாருங்கள், இதோடு கூட இந்த வேவுக்காரர்களை எப்பவும் ரிப்போர்ட் சிஸ்டம் அங்கே இருந்துகிட்டே இருந்திருக்கு. அங்கே போன ஒரு ஆட்களில் அங்கே நடந்த சம்பவத்தை ராஜாவுக்கு சொல்கிறதுக்கு அதுக்குள்ளே ஒருத்தன் வந்துட்டான். வழியில் இருந்துகிட்டு இருக்கும்போதே அப்சலோம் ராஜகுமாரெல்லாம் அடித்து கொன்று போட்டான், ஒருத்தர் கூட மீதியாக வைக்கலைங்கிறது அந்த செய்தி தாவீதுக்கு வந்து கிடைக்கிது. ஏன்னா அங்கே நடந்த சம்பவம் ஒரு அம்னோன் வெட்டுப்பட்டு செத்த உடனே செய்தி இங்கே வந்துருச்சு தாவீதுக்கு. அவன் இன்னும் வீடு வந்து சேரல. அப்போ அவன் உடனே தாவீது ரொம்ப பயங்கரமாக வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தரையில் விழுந்து அழுகிறான். அதாவது அவனுடைய வாழ்க்கையில் அந்த வேதனையும் துன்பங்களையும் நினச்சி பாருங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு நிம்மதியே இல்லை, நிம்மதியே இல்லை. அது மாதிரி அவன் கூட இருந்தவங்களும் வசங்க. அப்போ அதுக்கு இடையில உடனே இன்னொருத்தர் வந்து சொல்கிறாங்க, அப்படியே இன்னொருத்தர் யோனதாப், யார் இந்த யோனதாப்புன்னு அந்த இது சொன்னானே, இந்த அம்னோனை வந்து கெட்டுப்பாக்க அம்னோனை கெடுப்பதற்காக தாமரை கெடுப்பதற்காக ஆலோசனை சொன்னான் பாருங்கள் ஒருத்தன், அவன் பேர் யோனதாப்பு. அவன் சொல்கிறான் இல்லை இல்லை அப்படி தப்பாக நினைக்க வேண்டாம், எவன் காரணமாக இருந்தானோ அவன் இங்கே வந்து சொல்கிறான். இல்லை அவன் சகோதரியாகிய தாமரை கற்படுத்த நாள் முதற்கொண்டு அப்சலோமின் நெஞ்சில் இந்த இருந்துச்சு. இந்த விஷயம் தெரிஞ்ச இவன் அம்னோனை போக வேண்டான்னு சொல்லி தடுக்க தெரிஞ்சிருக்க வேண்டாமா அந்த யோனதாப்பு? நம்பாதீங்க, பாவத்துக்கு காரணமாக இருந்தவன் நம்மளை தப்பு வைப்பதற்கும் காரணமாக இருக்க மாட்டான், அவன் உன்னை கொல்லுவது தான் அவனுக்கு வேலையே. அப்போ ராஜகுமார் எல்லாம் சாகலை, அம்னோன் ஒருத்தன்தான் செத்தான். அதை கேள்விப்பட்டான் அப்சலோம், அப்பா கேள்விப்பட்டான் நம்மளை கொன்று போகிறேன்னு அப்சலோம் ஓடி போயிட்டான். அவன் கேசூருங்கிற இடத்துக்கு அவன் என்ன செஞ்சிட்டான், ஓடி போயிட்டான். அப்போ எல்லாரும் ஓ ஓ என்று 36 வசனத்தில் அழுகிறாங்க. அப்சலோமை அம்யூதின் குமார் நாய் தல்மான் கேசூர் ராஜாவிடத்திற்கு ஓடி போயிட்டான். அதாவது அப்போ அவன் போய் தாவீது அங்கே அவங்க சொந்தக்காரங்க அவங்க வீட்டுக்கு நினைச்சிட்டான், அவன் ஓடி போயிட்டான். தாவீது தினந்தோறும் அம்னோனுக்காக வேதனைப்பட்டு அழுதுகிட்டே இருக்கிறான். அப்சலோம் கேசூருக்கு ஓடி போய் அங்கே 3 வருஷம் இருந்துக்கிட்டான். தாவீது ராஜா அம்னோன் செத்தபடினா அவனுக்காக துக்கித்து ஆறுதல் அடைந்த போது அப்சலோமை பின்தொடர்ந்து நினைவு விட்டுட்டார். சரி போகிறான் போ, ஏதோ நடந்து வாழ்க்கை நடந்துச்சுன்னு 3 வருஷம் ஒரு வேதனையின் சம்பவங்கள் மனசில் இருந்து நீங்குவதற்கு சுமார் 3 ஆண்டுகள் ஆகுதுன்னு இதை வச்சு சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் உனக்கு ஒரு வேதனையான சம்பவம், ஒரு துயரமான சம்பவம், உன் வாழ்க்கையில் ஒரு அழுத்தமான ஒரு காரியம் நடந்து விட்டால் சொல்லு போகாத. 3 வருடங்கள் வரைக்கும் தாவீது ராஜா அதன் வேதனைப்பட்டான். அதுக்கப்புறம் ஆறுதல் அடைகிறான், அப்சலோமை கொடுத்து மறந்துட்டான். இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, சம்பவம் நடக்கிறதுக்கு ஆட்கள் ஒவ்வொருத்தரை பற்றியும் நினச்சி பாருங்க. அப்சலோம்னா யார், தாமார்னா யார், அம்னோன்னா யார், அந்த யோனதாப்னா யார், இவனெல்லாம் இவனுடைய நடவடிக்கைகளை பாருங்க. இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு பேர் பேராக பார்த்து அப்சலோ மாதிரி இருக்கக்கூடாது, அம்னோன் மாதிரி இருக்கக்கூடாது, யோனதாப் மாதிரி இருக்கக்கூடாது, இருக்க தாமார் மாதிரி இப்படி ஒரு கள்ளங்கபடு இல்லாமல் ஒரு எச்சரிக்கை இல்லாமல் அண்ணனாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் எச்சரிக்கையாக இருக்காமல் நடந்துக்கிட்டதான இந்த தாமார மாதிரி ஒரு அப்படிப்பட்ட சுபாவமாக வெகுளியாகவும் இருந்துடக்கூடாது. ரொம்ப யோசனையாக சொந்த அண்ணனாக இருந்தாலும் சொந்த அண்ணன் தான், ஆனாலும் ஜாக்கிரதையாக இல்லாமல் போனதுனாலே அவன் அவளை பலவந்தம் பண்ணிவிட்டாங்கன்னு பார்க்குறோம். இதெல்லாம் ஞானமாய் நடந்து கொள்வதற்காக வேதத்தில் சொல்லப்பட்ட ஒன்று. நாம் எச்சரிக்கையாக இருப்போம். அவன் ஸ்தோத்திரம், யாரையும் அண்ணங்கிற முறையில் இங்கே பாருங்கள், கூட பிறந்த அண்ணனையே நம்ப முடியாமல் இங்கே ஒரு சம்பவம் பைபிளில் இன்றைக்கி வாசிக்கிறீங்க. ஆமாம், உன் கூட பிறக்காத உனக்கு சம்பந்தம் இல்லாத எவனையோ ஒருத்தன் அண்ணன் அண்ணன்ட்டு நம்பிட்டு இருக்காத. ஆமாம், ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுங்கிற பேரில் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்ட்டு சில ஆட்கள் பழகிட்டு இருக்கிறாங்க. யாராவது சில நேரங்களில் எங்கள் சபைக்கும் சில கூப்பிட்டு வருவாங்க, யாருன்னு கேட்டால் ஃப்ரெண்டு, இந்த ஃப்ரெண்டுன்னு சொல்கிற வார்த்தைகள், அண்ணா யாருன்னு கேட்டது அண்ணா, யாரு தங்கச்சி, இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா பைபிளில் இப்படி ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிற அப்படின்னாலே எச்சரிக்கையாக இருப்பதில் ஒன்றும் தவறில்லையே,
ஜாக்கிரதையா இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. 2 சாமுவேல் 13 அதிகாரத்திலையும் நம்ம இதில் பார்க்குறோம். தாவீதினுடையதான பாவத்தினால் வந்ததான விளைவை குறித்து இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். பாவம் உன்னை பின்தொடரும் என்று நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டபடி தாவீது பாவம் செய்தார். ஆகையினால் அவனுடைய குடும்பத்திலே அருவறுப்பான ஒரு செயல்களை நம்ம இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக கொலை பாதகமும் பட்டையும் ஒன்று என்ன செய்ய வீட்டை விட்டு நீங்காதிருக்கும் சொன்ன மாதிரி சகோதரர்களுக்குள்ளே என்ன செய்தாங்க, அப்சலோம் அம்னோனை கொலை செய்தான்னு சொல்லி நம்ம இதில் பார்க்குறோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய விபரீதமான செயல்கள் நம்முடைய குடும்பங்களில் நடக்குது. ஆகையினால நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். ஆமாம், ஒரு நாளும் கத்திரிச்சு மாட்டார், அவர் பார்க்காம அமைதியாக இருக்காருன்னு மட்டும் நம்ம நினச்சிடக்கூடாது. அவர் கண்டுக்க மாட்டார்ன்னு நினச்சிடக்கூடாது. அதுக்குரிய விளைவு பின்விளைவுகள் இருக்கிறது, ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜெபம் பண்ணுவோம். இசப்பா இறக்கவும் கிருபம் இருந்தான் நல்ல பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேளைக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் கத்தாவே. அப்பா அவன் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா. ஆமேன். அப்பா உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. அப்பா பாவம் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன் அப்பா. அப்பா இப்படிப்பட்டதான பொல்லாப்புக்கு தேவனே அப்பா எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. பாவம் செய்யாதபடிக்கு அப்பா எங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள. ஆமேன் அப்பா. ஸ்தோத்திர இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோமே கத்தாவே. ஆமேன் அப்பா. ஸ்தோத்திர இச்சைகள் வரும்போதே அவைகளுக்கு தப்பித்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமேன் அப்பா. கத்தாவே குற்றங்கள் ஆமேன் அப்பா பாவமாக மாறி பாவம் ஆமேன் ஆண்டவரே அப்பா பெரும்பாதகமாக மாறாதபடிக்கு கத்தாவே. ஆமேன் அப்பா. இப்படிப்பட்டதான எல்லா தீமைக்கும் கத்தாவே அப்பா அடிப்படையாக இருக்கிறதான அந்த இச்சை அப்பா வராதபடிக்கு தேவனே ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். இந்த பொல்லாப்புகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.